تعالى في القرآن العظيم والفرقان المجيد لا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام உள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து இறந்தும் உயிர் வாழும் இறைநேசர்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா பொருட்களிலும் ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறார். எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. அவன் படைத்திருக்கிற படைப்புகள் அத்தனையிலும், மலைகள் எல்லா மலைகளும் ஒரே மாதிரியா? எல்லா மலைகளும் தூர்சீன மலையாக முடியுமா? அல்லது எல்லா மலைகளும் ஹிரா குகையாக முடியுமா? ஜபலும் நூறாக முடியுமா? முடியாது. மலைகளுக்குள் ஏற்றத்தாழ்வு, ஆறுகளுக்குள் ஏற்றத்தாழ்வு, கடலிலே ஏற்றத்தாழ்வு, இப்படி படைப்புகளில் அத்தனையும் ஏற்றத்தாழ்வு, மனிதர்களிலும் ஏற்றத்தாழ்வு. குர்ஆனிலே மூன்றாவது ஜுசுவிலே முதல் பக்கத்திலேயே அல்லாஹ் அந்த ஜுசுவை துவங்குகிற பொழுதே தில்க ருசுல் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத், சிலர்களை விட சிலர்களை உயர்வாக்கி வைத்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். உயர்வானவர்கள் என்று மனிதர்களில் இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் வழிகளை நீங்கள் ஆய்வு செய்தால், உயர்வானவர்கள் அவர்கள் மறைத்தும் இருக்கிறார்கள், இன்னும் மனிதர்களால் பேசப்படுகிறார்கள் என்ற செய்திகளை நிறைய பார்க்க முடியும். எப்படி இவர்களுக்கு இந்த ஆற்றல் கிடைத்தது என்பது குறித்தும் உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த இறைநேசர்கள் என்று சொன்னால் அதிலே பல படித்தரங்கள் இருக்கிறது. மனிதன் உயர்ந்தவன், முதல்ல மனிதனை பத்தி தெரியணும். படைப்புகள் ஏராளம் உண்டு, ஏராளமான படைப்புகள். கடலிலே மட்டும் 20 லட்சம் இனங்கள், கடல்ல எல்லா திமிங்கலமும் சேர்ந்து ஒரு இனம், 20 லட்சம் இனங்கள். தாவரங்களாக 16 லட்சம் இனங்கள், எல்லா வேப்பமரமும் சேர்ந்து ஒரு இனம், இது மாதிரி 16 லட்சம் இனங்கள். புழு பூச்சிகளாக, கால்நடைகளாக 2 லட்சம் இனங்கள். இது அனைத்திலும் சிறந்தவன் யார் என்றால் மனிதன். மனிதனிலே சிறந்தவன் அறிவாளி. எல்லா மனிதனும் சிறந்தவன் அல்ல, அறிவாளி. அறிவாளிகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் முஃமின்கள். முஃமின்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் அமல் செய்யக்கூடியவர்கள். வெறும் கலிமா சொல்லிட்ட பத்தர் அமல் வேண்டும். அமல் செய்யக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் வலிமார்கள். வலிமார்களில் பல படித்தரங்கள். வலிமார்களில் சிறந்தவர்கள் நுகபாக்கள். இன்னைக்கு அவங்களை பத்தி தான் ஆய்வு செய்ய போறோம். உலகத்திலேயே 300 பேர் தான் இருக்கிறார்கள். நுகபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜபாக்கள். உலகத்திலே 70 பேர்கள் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் அபுதால்கள். உலகத்திலே 40 பேர்கள் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் அவுத்தாதுகள். உலகத்திலே 10 பேர் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள். உலகத்திலே 7 பேர் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் இமாமான். உலகத்திலே 2 பேர்கள் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் குதுப். உலகத்திலே ஒருவர் தான் இருப்பார். அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த இமாம்களில் இருந்து ஒருவர் குத்துபாக்கி விடுவார். இவர்களை விட சிறந்தவர்கள், குத்துபுகளை விட சிறந்தவர்கள் தாபியீன்கள். சஹாபாக்களை பார்த்தவர்கள், தாபியீன்களை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் முஹாஜிர்கள். முஹாஜிர்களிலே சிறந்தவர்கள் ஷஹீதுகள். அதை விட சிறந்தவர்கள் சித்தீக்குகள். ஒரு நபிக்கு ஒரு சித்தீக். சித்திக்கை விட சிறந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களை சிறந்தவர்கள் ரசூல்மார்கள். 313 பேர் ரசூல்மார்களை சிறந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற 6 பேர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ். இந்த 6 பேர்களிலும் சிறந்தவர்கள் 2 பேர்கள் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹபீபுல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களின் பல படித்தரங்கள்,
இந்த படித்தரங்களில் யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான ஆற்றல்களை வழங்குகிறான் என்றால், இந்த வழிமாறுகளில் இருந்து தொடங்குகிறது அந்த ஆற்றல். அதுல அன்பிற்குரியவர்களே, இறந்ததற்கு பிறகும் ஹயாத்தாக எழுந்தவர்களும் உண்டு. இன்றைக்கு ஹயாத்தாக பேசப்படுபவர்கள் மண்ணில் மறைந்திருந்து சமூகத்திற்கு பயனளிப்பவர்களும் உண்டு. எதனால் அவர்கள் இந்த ஆற்றலை பெற்றார்கள் என்று நுக்பாக்களை மட்டும்தான் நான் சொல்லப் போகிறேன். காரணம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுவதற்கு சில ரகசியங்களை, சேகுமார்களை தவிர, ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது. அதனால் நுக்பாக்கள் வரைக்கும் பேசுறதுக்கு அனுமதி உண்டு. அதை உங்களோடு பேசப் போகிறேன். ஆனால் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, நிறைய இன்றைக்கு இளைஞர்கள், நீங்க குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே ஆழ்ந்து நீங்கள் உள்ளே சென்றதற்கு பிறகு பார்க்க வேண்டும். இளைஞர்களே, நடுநிலை சிந்தனையோடு உங்களுடைய அறிவை வைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த 1400 ஆண்டுகளாக இந்த மார்க்கத்தை எவ்வளவு அழகாக தெளிவாக கொண்டு வந்து நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? அவர்களின் ஆற்றல்கள் என்ன? நாம ஒவ்வொருவரும் நினைக்கணும், நாம இருக்கிற ஈமான்ல நாம ஒரு 100 பேருக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்ல முடியுமா? அந்த ஆற்றல் நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் வந்து 100 பேருக்கு என்னால இஸ்லாத்தை கொடுக்க முடிந்தது என்று துணிச்சலாக சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் 1000 பேர்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஈமானை பற்றி அவர்களுக்கு சொல்லி, இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி, ஈமானுடைய நெறிகளை பற்றி சொல்லி அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் அதீனுக்குள்ளே. ஆனால் இந்த இறைநேசர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹு அக்பர், 1000 பேர்களை இஸ்லாத்திற்குள் இணைத்தவர்கள். இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலிலே நாம் சில விஷயங்களை புரிய வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு குறை சொல்லப்படுகிறது, மௌத்தா போயிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள எந்த ஆற்றலும் கிடையாது. இந்த வழிமார்கள் கராமத்து கிராமத்துல மேஜிக்கு, இதை பற்றி ஒரு மாயை இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அது நம்ம தமிழ்நாட்டில் அல்லாஹ்வினுடைய அன்பிற்குரியவர்களே வேதனை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் திசை திரும்பி இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம நிலைமை எப்படி இருக்குங்கிறத ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விளக்க ஆசைப்படுகிறேன். ஒரு 5 குரங்கு ஒன்னு சேர்ந்துச்சான், ஒன்னு சேர்ந்து நாமளும் நோன்பு வைக்கலாம்னு ஒரு மசூரா பண்ணிச்சான். எல்லா மனுஷங்களும் நோன்பு வைக்கிறான்ல, அதனால நாமும் பேசாம நோன்பு வச்சிடலாமே அப்படின்னு அது மசூரா பண்ணுச்சு. அதுல ஒரு குரங்கு சொல்லிச்சான், ஒரு குரங்கு சொல்லிச்சான், கடைசியில யாருங்கிறத நான் சொல்ல வருவேன், நீங்களே புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு குரங்கு சொல்லிச்சான், நம்ம நோம்பு வச்சு டயர்ட் ஆயிடுவோம், ராத்திரி நேரத்துல உணவுனா தேட முடியாது, அதனால வாழை தார் ஒண்ணு கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு நோம்பு வைக்கலாம்னுச்சான். ஏன்னா நோம்பு திறந்த உடனே டயர்ட் ஆயிடுமா இல்லையா, ராத்திரி போய் தேட முடியாது. இன்னொரு குரங்கு சொல்லிச்சான், இது கரெக்டு தான், ஆனா ஆளுக்கு 4 வாழைப்பழம் பிரிச்சு முன்னாடி வச்சுக்குவோம், அந்த நேரத்துல பசியில போய் அடிச்சு விழுந்து நமக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது, அதனால 4 வாழைப்பழத்தை முன்னாடி பிச்சு வச்சுக்கிட்டு நோம்பு வைக்கலாம்னு. இன்னொரு குரங்கு சொல்லிச்சான், 3 குரங்கு, ரைட்டு தான், அந்த நேரத்துல நம்ம நோம்பு வச்சு 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம் பட்டியா கிடந்தது, நமக்கு சக்தி இருக்குமோ இருக்காதோ தெரியாது, அதனால வாழைப்பழத்தை உரிச்சு வச்சுக்கிட்டு நோம்பு வைக்கலாம்னுச்சான். உரிக்க முடியாதுல்ல. 4 குரங்கு சொல்லிச்சான், அதுவும் கரெக்ட் தான், வாழைப்பழத்தை உரிச்சு மண்ணுல வச்சா அது எல்லாம் மண்ணா போயிடும், அதை கழுவிட்டு இருக்க முடியாது, வாய்ப்புல அடைக்கிட்டு நோம்பு வைக்கலாம். விச்சு உள்ள வச்சுட்டு 5 குரங்கு சொல்லிச்சா, அது வாயில இருந்தா என்ன, வயிற்றுல இருந்தா என்ன, அது வாயில இருந்தா என்ன, வயிற்றுல இருந்தா என்ன, உள்ள வச்சுட்டே நோம்பு வச்சிடலாம். இதை போன்று சமூகத்திற்கு சேவை செய்கிறோம் என்ற அடிப்படையில் உள்ளே நுழைந்தவர்கள் அபு அப்துல்லாவில இருந்து நான் தொடங்குறேன். சமுதாயத்தை காக்கிறோம், சமுதாயத்தை நாங்கள் காக்க போகிறோம் என்று உள்ளே இறங்கி, சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுகிறோம் என்று இறங்கி, சமுதாயத்திற்கு நாங்கள் ஃபித்ராவை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி, சிறைவாசிகளுக்கு அறை கொடுக்க போகிறோம், இணை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி, அபு அப்துல்லால இருந்து தொடங்கி, ஒன்னு வாழ கொலையை வச்சுக்கலாம்னு சொல்லி கோயம்புத்தூர் இதை உள்ள வச்சு,
இப்படி ஒன்னொன்னா வச்சு அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். சமூகத்திற்கு பணியாற்றக்கூடிய அந்த இறைநேயர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ற பெயரிலே சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரியவர்களே தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் என்ன வேண்டும், வழிகாட்டுகிற தகுதி இருக்கிறதா என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். நான் பேசுகிறேன் என்று சொன்னால் வழிகாட்டும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை உண்டு. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப இந்த வழிமார்கள் நுக்கமாக்கள் வரலாறுகளை நீங்கள் தொட்டு பார்ப்பீர்களேயானால் இதுல ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, இறந்தவர்களை ஹயாத்தாக்கியவர்கள் உண்டு, இறந்தும் ஹயாத்தானவர்கள் உண்டு. இன்னொன்று, இறந்ததற்கு பிறகு வெளியே வரவில்லை ஆனால் நிறைய செயல்பாடுகள் அவர்களால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்டு. வழிமார்கள் இந்த இறந்தவர்கள் உடைய பட்டியலை கொஞ்சம் நாம் பார்க்கிறோம். எப்படி எல்லாம் ஹயாத்தானாங்க அன்பிற்குரியவர்களே, ரபிஆ பின்து குல்சூம், ரபிஆ இப்னு குல்சூம் அறிவிக்கிறார்கள். இந்த ரபிஆ பின்து குல்சூம் இருக்கிறார்களே, அவங்க அம்மா ரொம்ப பலகீனமானவர்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கும் அந்த தாயாருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. கண்ணு தெரியாத அந்த அம்மாவுக்கு வயசான அம்மா காது கேட்காது. இந்த ரபிஆ தான் எல்லா ஹிதுமத்துகளும் செய்ய வேண்டும் தாயாருக்கு. ஆனா தாயாருக்கு நாம எவ்வளவு ஹிதுமத்து செய்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ரபிஆ சொல்லுவார்கள், தன்னுடைய தாயார் வாந்தி எடுத்தார்கள் என்றால் தன் கையால் பிடிப்பார்களாம். தன் தாயின் வாந்தியை நான் என் கையால் பிடிப்பேன், என் தாய்க்கு நான் ஹிதுமத்து செய்து கொண்டிருக்கிறேன், என் தாய் சொன்னதை நான் அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கிறார்கள். ஒரு நாள் ரபிஆ மௌத்தா போயிட்டாங்க. இந்த செய்தி தாயாருக்கு வருகிறது, உங்க மகன் இத்தனை நாள் உங்களுக்கு ஹிதுமத்து செஞ்ச மகன் மௌத்தா போயிட்டாரு என்ற செய்தி வருகிறது. ஜனாசாவும் வீட்டுக்கு வந்து விட்டது. இந்த அம்மா ரபிஹாவினுடைய தாயார் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். யா மௌலாய் லைஸ லி அஹதுன் இர்ஹப்பி மின் தாக், யா மௌலாய் லைஸ லி அஹதுன் இர்ஹப்பி மின் தாக், என்னுடைய எஜமானனே எனக்கு என்று உன்னையும் என் பிள்ளையையும் தவிர யாரும் இல்லை ரபுல் ஆலமீனே, அதனால் எனக்கு நீ இறக்கப்படி என் மீது என் பிள்ளையை ஹயாத்தாக்கி கொடு என்று சொல்லி அந்த பிள்ளையை பார்க்கிறார்கள். அந்த பிள்ளை எழுந்து உட்கார்ந்து தாயிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ரபிஆ சொல்லுவார்கள், இறந்ததற்கு பிறகு என் தாயால் ஹயாத்தானவன் நான். பெண் வழிமார்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். சாபும் முஹாஜிரீன்களில் இருந்து ஒரு வாலிபர் இருந்தார். அந்த வாலிபர் வஃபாத்தாகி விடுகிறார். அந்த வாலிபரினுடைய தாயாரும் இப்படி தான் கபன் செஞ்சு தபன் செஞ்சு எல்லாம் அடக்கம் பண்ணி எல்லாம் கபன் எல்லாம் செஞ்சு வெள்ளத்துணியை போட்டு வச்சாச்சு. அல்லாஹ்விடத்திலே அந்த தாயார் பேசுகிறார்கள், இன்னி ஆமந்துமிக்க அல்லாஹும்ம இன்னி ஆமந்துமிக்க வஹாஜத்துமா ரசூலிக், யா அல்லாஹ் நான் உன்னை முழுமையாக ஈமான் கொண்டவன், உன்னுடைய ரசூலோடு ஹிஜ்ரத்து செய்த வந்த பெண்மணிகளில் நானும் ஒருவன். ஆனால் லா தஹ்மில் முசீபத்தி, இந்த முசீபத்தை என்னால தாங்க முடியாது, அதனால எனக்கு பின்னாடி தான் என் மகன் மௌத்தாகணும், எனக்கு முன்னாடி இல்லை எனக்கு பின்னால் தான் மௌத்தாக வேண்டும் ரபுல் ஆலமீன் என்று துணியை திறந்தார்கள். தூங்கி எழுந்த மகனை போன்று மகன் எழுந்தார். அதற்கு பிறகு அந்த தாயாருக்கு பிறகுதான் அவர் வஃபாத்தானார் என்பது வரலாறு. ரபி இப்னு ஹராஸ் மௌத்தா போய் பேசினவங்க நிறைய பேர் உண்டு. நம்ம சரியத்தில் நம்ம நிறைய விஷயங்களை அறியாமலே வாழ்கிறோம். ரபிஈபுல் ஹராஸ் அண்ணன் நம்ம மூணு பேர் எல்லாமே ஆபிதீன்கள், அபத் அஃதல் அஸ்வம் என்றவர்களுக்கு பேர் சொல்வார்களா, ஆக இபாதத்து செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அபத்கள். இந்த இரண்டாவது உள்ளவர் மௌத்தா போயிட்டார். இந்த செய்தி கிடைச்ச உடனே ரபிஈபுல் ஹராஸ், இவர் தான் வீட்டில் மூத்தவர் அண்ணன், வேகமாக ஓடி வருகிறார். தம்பி வஃபாத்தாகி விட்டார் என்ற செய்தியை கிடைத்து ஓடி வந்து தம்பியை பார்ப்பதற்காக வருகிறார். ஜனாசாவா இருக்கிறார் தம்பி, அண்ணன் கடுமையா அழுதுட்டு இருக்கிறார், தம்பி வஃபாத்தாயிட்டாரேன்னு. அந்த அண்ணன் ஜனாசாவா இருந்த அண்ணன் தட்டி எழுப்புனாராம், தம்பிய அழுகாத அண்ணன, நீ அழுகாத, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கசானி ரப்பி ஹுதரன் மின் சுந்துஸ், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கு அறிவித்திருக்கிற ஆடை என்ன தெரியுமா,
சுந்துசாலான ஆடையை அல்ல, பச்சை ஆடையை எனக்கு அறிவித்திருக்கிறார். இங்கு இருக்கிற ஞாபகத்துக்கள் ஏராளம், என்னை நினைத்து நீ அழ வேண்டாம். அப்ப அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருந்திருக்கணும்? மூத்தா போன அண்ணன் தம்பி, மூத்தா போன தம்பி அண்ணனை தட்டி நீ எனக்காக அழுகாதே, சீக்கிரம் எனக்கான கஃபன்களை ஏற்பாடு செய்து நீண்ட நேரம் வைக்காமல் என்னை அடக்கம் செய்து விடுங்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாறு பேசுகிறது இந்த சக்தி வழிமார்களால் முடியும் என்கிறது சுன்னத் வல் ஜமா. மார்க்கமும் இதைத்தான் சொல்கிறது. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாறுகளிலே நாம் பார்க்கிற பொழுது தாபிகீன்களுடைய காலம், தாபிகீன்களுடைய காலத்திலே அபூ மஹ்லம் தன்னுடைய மனைவியிடத்திலே, நிறமாச கர்ப்பிணி மனைவி, நிறைமாச கர்ப்பிணி மனைவி, மனைவி இடத்திலே சொல்லிவிட்டு சென்றார்கள், நான் வியாபாரத்திற்கு செல்கிறேன். அவங்க தான் 6 மாசத்துக்கு ஒருக்கா வியாபாரத்துக்கு போவாங்களே, போயிட்டு வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். அதனால குழந்தையை நான் அமானிதமாக, அல்லாஹுவின் அமானிதமாக உன்னிடத்திலே கொடுத்து விட்டு செல்கிறேன். உன்னையும் பாதுகாத்து, நீ குழந்தையை பாதுகாத்துக் கொள், இது என்னுடைய அமானிதம், பாதுகாத்துக் கொள். வராங்க வியாபாரத்துக்கு, போயிருக்கிற நேரத்திலே மனைவி வஃபாத், எல்லோரும் சேர்ந்து நிறைமாத கர்ப்பிணியை அடக்கம் செய்தார்கள். இவரும் வருகிறார் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு. கபரிலே பிரகாசம் தெரிந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் சொல்லுகிறார்கள், உன் மனைவியை அடக்கின கபர்ல ஏதோ ஒரு பிரகாசம் தெரிந்து கொண்டே இருக்கிறது என்று. ஒரு நாள் இவர் கோளாரியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அந்த கபரை வெட்டுகிறார். உள்ளே பார்த்தால் அழகான குழந்தை பிறந்திருக்கிறது, அழகான குழந்தை இருக்கிறது, அயாத்தாக இருக்கிறது, உள்ளிருந்து குரல் கேட்கிறது, உன்னுடைய அமானிதத்தை நீ எடுத்துக்கொள், உன்னுடைய அமானிதத்தை நீ எடுத்துக்கொள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். மீண்டும் கபர் மூழ்கிறது. அபுல் மஹ்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அறிவிக்கிறார்கள், அதற்கு பிறகு என் குழந்தையை எடுத்து வளர்த்து, அல்லாஹு அக்பர், மதீனா மாநகரத்திலே மாபெரும் தலைவராக அந்த குழந்தை விளங்கினார்கள். வரலாறு பேசுகிறது, எல்லாம் மதீனாவில் நடந்த வரலாறு. இந்த வரலாறுகளை யாராவது மறைக்க முடியுமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இதோட ஒரு அற்புதமான வரலாறு ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹு அக்பர். ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தாபிகீன்களின் காலத்தில். ஒரு ஜனாசா, ஜனாசாவை தான் கட்டி வச்சிருப்பாங்களா இல்லையா, கட்டோடு துள்ளி குதித்து கீழே ஓடுகிறது, ஓடுகிறது, அன்னார் அன்னார் அன்னார், நரக நெருப்பே நரக நெருப்பே, என்னை தொடாதே தொடாதே, ஓடுது. எதற்காக உனக்கு இந்த தண்டனை என்று எல்லோரும் கேட்கிற பொழுது, இன்னி சபத்து அபா பக்கர் உமர், நான் அபுபக்கர் அலியையும் உமரையும் திட்டினேன், அதற்கு இறைவன் எனக்கு கொடுத்த தண்டனை. இன்னைக்கு சர்வசாதாரணமாக அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலா, உமர் அலி அல்லாஹு தஆலாவை ஏசப்படுகிற காலத்தில் தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை எப்ப சாவான், சின்ன எப்ப காலியாகும் என்று சகாபாக்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாஅத் யாருக்கு தெரியுமா? அஷஃபாஅத் முபஹா இல்லா மன் சப்பா ஸஹாபி, நான் எல்லோருக்கும் ஷஃபாஅத் செய்வேன், ஆனால் என் சஹாபாக்கள் குறித்து யாராவது குறைத்து மதிப்பிட்டால், என் சஹாபாக்களை திட்டினால், அவர்களுக்கு என் ஷஃபாஅத் இல்லை என்றார்களே. தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அபூபக்கர் ஷாஷி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி, இவங்க ஜனாசாவை குடுப்பாட்டினாங்களாம். ஆவரத்தை மட்டும் யாருமே கழுவ முடியல, அடிக்கல் இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதை மட்டும் தொட விட மாட்டேங்கிறாங்க, கையை வச்சு மறைச்சுக்கிறாங்க, மீண்டும் கழுவுகிறார்கள், கையை வைத்து மறைத்துக் கொள்கிறார்கள். ஜனாசாவாக இருந்து கொண்டு அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் உலகத்திலே வாழ்கிற பொழுது பேடுதலாக இருந்திருக்க வேண்டும்? பண்புக்குரியவர்களை இப்படி வரலாறுகளை தொட்டு தொடர்ந்தால், இறந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை அடுத்த கால சஹாபாக்களின் காலம், ராபியா பின்த் பைஜா, இவங்க ஜனாசாவா படுத்திருக்கிறாங்க. ஜனாசாவா படுத்திருக்கும் போது எல்லோரும் அழுது கொண்டு இருக்க, உள்ளே இருந்து இந்த ஜனாசா பேசியதாம், ஜனாசா சொன்னதாம், எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் ஒரு யுஸ்ரு மிம்மா தஹஃபுனி, எனக்கு எல்லா விஷயத்தில் லேசாக்கி இருக்கிறான், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு எச்சரிக்கை, மூன்று பேர்கள் சொர்க்கத்திற்கு வரவே முடியாது,
உறவுகளை முறித்தவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. வலாம் முதுமினே ஹம்ரே, சாராயம் அருந்துபவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. வலாம் முஷ்ரிக், ஜனாசா சொல்லிக் கொடுக்கிறது ஹதீஸை, வலாம் முஷ்ரிக், முஷ்ரிக்குக்கு சொர்க்கம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களின் வரலாறு பேசுகிறது. இந்த தன்மை கிடைக்கணும்னா ஒருத்தர் இறந்ததற்கு பிறகும் வாழ வேண்டுமானால் 24 அம்சங்கள் இருக்க வேண்டும். இதுதான் நுகபாக்களுக்கான தன்மை. இப்ப ஒவ்வொரு அம்சத்தையும் நான் சொல்லும் போது இன்றைக்கு சமூக தலைவர்களுக்கு இந்த அம்சம் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வழிமார்களை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 24 அம்சங்களும் இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். 24 அம்சங்கள் முழுமையாக ஒன்னு குறைஞ்சாலும் அவர் நுக்கபாவாக இருக்க முடியாது. இந்த 24 அம்சங்கள் 24 குணங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் இறந்தாலும் உயிர் வாழ முடியும். அதுல முதலாவது அத்தௌபா. அத்தௌபா எப்பொழுதும் அவர்கள் சிரிப்பதை விட அழுகை அதிகமாக இருக்கும். உலகத்திலேயே அதிகமா அழுதவங்க யார் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, நீங்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்தால் சொல்லும் 3 பேர் தான் உலகத்திலேயே அதிகமாக அழுதவர்கள். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 300 வருஷம் அழுதுட்டு அழிஞ்சாங்களாம். ரெண்டாவது அன்பிற்குரியவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை இழந்து 40 அழுதார்கள். மூன்றாவது யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நம்முடைய சொர்க்கத்து தலைவி ஃபாத்திமா. எப்பொழுதுமே ரசூலின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அவர்களின் மகள் ஃபாத்திமா தான் உலகத்தில் அதிகமாக அழுதவர்கள். அவர்களின் வம்சவழிதான் வலிமார்களுடைய விலாயத் அலி ரலி அல்லா ஓடு சென்று ஃபாத்திமா ரலி அல்லா வழியாகத்தானே ரசூலுக்கு போகும். அப்ப யார் அதிகம் தௌபா செய்கிறார்களோ அவர்கள்தான் அன்புக்குரியவர்களே நுக்கபாவாக ஆக முடியும். வழியினுடைய முதல் ஸ்டேஜ் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். வரலாறுகளை எல்லாம் நீங்க போட்டீங்க என்னக்கா, மைமுனா ராபியா பின் தடவியா, மைமுனா ரலியல்லாஹு தஆலா, மைமுனா பின் மெஹரா போன்றவர்களை எல்லாம் பார்க்கலாம். இஷாவுக்கு செய்துவிட்டு தொழுகையிலே நின்று கொண்டு அல்லாஹ்விடத்திலே அழுவார்களாம், அழுவார்களாம், ஃபஜ்ர் வரை அழுவார்களாம். ரப்பே பாவத்தை மன்னித்துக்கொள், பாவத்தை மன்னித்துக்கொள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு துவாவுக்கு கூட கையேந்தாதேன்னு சொல்ற ஆளுகளை தலைவரை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறமே. அன்பிற்குரியவர்களே, கையேந்தி அழுக வேண்டாம். இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அப்ப துவாஹிபீன்கள் முதல் அடையாளம் தௌபா, இரண்டாவது அஸ்லா, இரண்டாவதாக சமூகத்தை விட்டு அவர்கள் நீங்கி இருப்பார்கள். எப்பயுமே 10 பேர்த்து கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க நாகூர் சரிப்புக்கு போகலாம், ஹல்வத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கும். பாதுஷா அவர்கள் ஹல்வத் இருந்த இடம், இறைநேசர்கள் ஹல்வத். எங்க இறைநேசர் இருந்தாலும் இது பெருமானாருக்கே ஹல்வத்து. ஹல்வத்தினாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பெற்றார்கள். ஓராண்டு காலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே தனிமையில் இருப்பார்கள். தனிமையில் இருந்து அல்லாஹுவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். ஜிப்ரஹீலின் வருகை, அதற்கு பிறகுதான் சமூகத்திற்கு வந்தார்கள். முதல்ல ஹல்வத்தில் இருந்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று சமூகத்திற்கு வருவார்கள். இவர்கள் தான் வலியுள்ளாக்கள். எத்தனை தலைவர்கள் ஹல்வத்தில் இருந்து அருளை பெற்று சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். அஜ்மீர் நாயகம் கல்வத்திருந்த இடம் தனியாக இருக்கிறது. அவர்கள் இருந்த இடத்தில் பரக்கத் இருக்கிறது. அம்பா நாயகம் தனியாக கல்வத்திருந்த இடம் இருக்கிறது. 40 காலம் வெளியே வரவில்லை. அதனாலதான் சுனாமிக்கு கூட தெரிந்தது, அந்த இடத்தை தொடவில்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற பினாமிகளுக்கு தெரியவில்லை. அன்பிற்குரியவர்கள், இதுதான் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். கல்வத் எவ்வளவு தூரம் தனித்திருந்தார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கிறோம். கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு ஸிர்ஹுல் அஸீஸ், பிறப்பிலேயே வலியுள்ளா, அவங்க பிறப்பிலேயே வலி. 8 திருடனை திருத்தி சென்றவர்கள், திருட வந்தவன உண்மையை சொல்லி திருத்தி சென்றவர்கள். 12 பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற பொழுது அங்கே பள்ளியில இடமில்லை என்று சொல்ல உள்ளிருந்த அந்த உஸ்தாது ஒரு தட்டு ஒரு கோப்பை நிறைய தண்ணியை வச்சு அனுப்புறாங்க.
இஷாராவா புரிஞ்சுக்கட்டும். அந்த பையனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு சோதிக்கலாம்னு. தண்ணிய புல்லா அனுப்புன இடம் இல்லைன்னு அர்த்தம், புல்ல நிறைஞ்சிருச்சுன்னு. ஆனா ரவுசுல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பூவை புடிஞ்சு உள்ள வச்சு விட்டாங்களாம். இந்த தண்ணிக்கே இந்த பூதான் அழகு. இந்த மகையத்தீன் என்ற இந்த பூவை அப்துல் காதரை உள்ளே வைத்தால் அந்த கல்லூரிக்கே அழகு என்று பூவை வைத்து விட உஸ்தாது சொன்ன வார்த்தை, வழி வருகிறார் அவருக்கு வழிவிடுங்கள் என்றார்களாம். 12 வயதுல 25 வயதுல தன்னுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்விகளை முடித்துக் கொண்டு ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலாவை சந்திக்கிற வயது 25 வயது. ஹம்மாத் அல்லாஹு அக்பர், அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாது பேர் ஹம்மாத், கௌசலானத்தினுடைய உஸ்தாது பேரு, ஆன்மீக ஆசிரியர் பேர் ஹம்மாத். எப்படி கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? ஒரு நீ செல்லுகிற பொழுது ஒரு வீட்டில் இருந்து குரல் வரும், அந்த குரல் எங்கே செல்லுகிறதோ அங்கு போய் பிடிக்க வேண்டும். ஹிதர் அலி இஸ்லாமத்த மூசா அலி இஸ்லாம் தேடி போன மாதிரி போய் வழியை விட்ட மாதிரி கௌசலாலமும் வழியை விட்டுட்டாங்க. ஒரு குரல் கேட்கிறது என்னவோன்னு நினைச்சு போயிட்டாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. அதற்கு பிறகு ஹம்மாத் அலி அல்லாஹுவை எப்படி கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், சர்பத்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான தாகத்திலே. வெயில் கால அரபு உலகத்தினுடைய வெயிலை பற்றி தான் உங்களுக்கு தெரியாம இல்லையே, இப்ப அதுல தானே இருக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, சர்பத்தை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா சர்பத்திலும் ஈக்கள் வைத்திருக்கும். ஆனால் இந்த ஹம்மாதினுடைய ஹம்மாத் ரஹமத்துல்லாவுடைய சர்பத்திலே மட்டும் ஈக்கள் மொய்க்கவில்லை. நேரா போன உடனே கௌசல் ஆலம், அந்த ஹம்மாத் நீங்க தானே, ஹம்மாத் ஷேக் ஹம்மாத் என்று கேட்க அவர்கள், அப்துல் காதர், அப்துல் காதரே நீ என்னோடு வா என்று அழைத்து சென்று மார்க்க ஞானம் கொடுத்து உருஜி அஜமியிலே அவர்கள் கல்வத்து எவ்வளவு நாள் தெரியுமா? 11 ஆண்டுகள் தனிமை. அது எப்படி தனிமை? இதெல்லாம் கதையோ கற்பனையோ அல்ல அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை தனக்கு நெருக்கமாக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு சாதாரணமா ஒரு கம்பெனியில மேனேஜர் ஆகணும் சொன்ன 1000 நிபந்தனைகள் சர்த்துகள், அதுல தேர் இருக்கணும், இதுல தேர் இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனால் அல்லாஹ் அக்பர், வலிவுல்லாவாக மாற வேண்டுமானால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிற சோதனை கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. குருஜி அஜமியில 11 வருடம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? 1 வருடம் வெறும் தண்ணீர் மட்டும்தான் குடிப்பார்கள், சோறு கிடையாது. இன்னொரு வருடம் சோறு மட்டும்தான், தண்ணி கிடையாது. இதெல்லாம் பெற்று 50 ஆண்டுகள் கஷ்டத்திற்கு பிறகுதான், 51வது வருடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் ஜியாரத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு சமூகத்திற்கு செல்ல அனுமதி. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு அவர்கள் கொடுத்த புரட்சி அனாதியான. ஆனா இன்னைக்கு அன்பிற்குரியவர்களை, எதுவுமே இல்லாமல் நான் சமூகத்தை திருத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லி சமூகத்தை வழிகெடுத்து இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை 2 4 ஆக்கி 4 8 ஆக்கி 8 16 ஆக்கி இந்த சமூகத்தை கூறு போட்டு இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டாமா? வலியுல்லாவுக்கு அடையாளம் அஸ்லா. 3வது அடையாளம் ஜுஹுத். உலக ஆசை இருக்கக்கூடாது அவருக்கு, அவர்தான் இறைநேசர். ஜுஹுத், உலக பற்று இல்லாதவராக இருப்பார். வரலாறுகளை எல்லாம் போய் பார்க்கலாம். இறைநேசர்கள் என்னைக்காவது உலகத்தின் மீது பற்று கொண்டு இருந்திருக்கிறார்களா? அபு ஹாசிம், ஹிஷாம் மன்னர் போய் பார்க்கிறார் அபு ஹாசிம், மன்னர் வரவழைக்கிறார். அபு ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இறைநேசர்கள் எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனையாளர்கள். வரும்போதே செருப்ப தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு மன்னர்கிட்ட வர்றாங்க. வந்த உடனே ஹிஷாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவேன். என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அல்ல நபிமார்களே பேர் சொல்லி தான் கூப்பிடுறோம். அதனால உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறதுல ஒன்னும் இது இல்லை. கடைசியில அந்த ஹிஷாம் அந்த இறைநேசரிடத்திலே மண்டியாகி, உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கள், நான் செய்து தருகிறேன். என்ன காசு பண்ண இருக்கு, என்ன தேவை, எதை கேட்டாலும் செய்து தருகிறேன். அபு ஹாசிம் சொன்னார், சிரிக்கிறார், நான் அல்லாஹ்விடத்திலேயே கேட்க வைக்கப்படுகிறேன், உன்னிடத்திலா இந்த உலகத்தை கேட்க போகிறேன். நான் இந்த உலகத்தை அல்லாஹ்விடத்திலேயே கேட்க வைக்கப்படுகிறேன்.
உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ரப்பனிடத்திலே நான் கேட்டால் எதையும் கொடுக்க ரப்ப தயாராக இருக்கிறான். அவனிடத்திலே கேட்கவே எனக்கு வெக்கமாக இருக்கிறது. இந்த அபுஹாலில் இருந்திருந்து உன்னிடத்தில் போய் கேட்பேன் என்று புறப்பட்டார்களே, இதுதான் சுஹுத். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இந்த சுஹுத் இன்றைக்கு வழிமார்களை எதிர்த்து சொல்லுகிற மக்களே, நான் கேட்கிறேன், இந்த சுஹுத் உங்களுக்கும் சுஹுதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். இன்னைக்கு சமூகத்தில் வந்து பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நிறைய அமைப்புகள் மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கு, நிறைய அமைப்பு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அப்ப சுஹுத் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் நுக்பா, இறைநேசர். இன்னைக்கு காசை வைத்துத்தான் உலகம், இன்றைய உலகத்தினுடைய சராசரி மக்களின் நிலை இல்லையா? ஒரு அழகான வரலாறு தமிழில் எழுதியிருந்தான். ஒருத்தனுக்கு ஆறு பொம்பளை புள்ள, ஆறு பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நிறைய பேர் நம்மளால்தான் ஷார்ட் வழியை கையாளுவார்களே, என்னடா வழின்னு அப்படியே தேடிட்டு இருக்கும் போது லாட்டி சீட்டு வாங்குவோம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் விழுந்துரும், லம்பாவா விழுந்த உன்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த லாட்டி சீட்டு பழகம் வாங்கி 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 ஏகப்பட்ட காசுதான் போச்சு, தவிர ஒண்ணு கூட விழுகல. இந்த வாங்கி வாங்கி அந்த கவலையிலேயே இவனுக்கு அட்டாக் ஆயிடுச்சு. லாட்டரி சீட்டு வாங்கிட்டு போறான், என்னடா விழுகலேங்கிற அந்த கவலையிலேயே அட்டாக். இவன் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போது 10 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு, 10 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு இவனுக்கு லாட்டரி பரிசு. இப்ப மனைவி சொன்னாலும் போயிருவான், 10 லட்சம் ரூபாய் விழுந்துச்சு சொன்னாக்கா முடிஞ்சு, ஏற்கனவே அட்டாக்ல இருக்கிறாரு. சொல்லாமலும் இருக்க முடியல, அதனால டாக்டர் சொல்லி டாக்டர் எப்படியாவது சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ன டாக்டர் போய் பக்குவமா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து சகஜமா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்து, ஏங்க நீங்க லாட்டரி சீட்டு வாங்குற பழக்கம் இருக்கா? ஆமாங்க டாக்டர், அதனாலதான் இங்க வந்து படுத்திருக்கிறேன். சரி, சப்போஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் விழுஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வீங்க? ஒரு பிள்ளைய எப்படியாவது தாட்டிடுவேன் டாக்டர். ஒரு 3 லட்சம் ரூபாய் விழுச்சுன்னா, ஒரு 2 பிள்ளைய கரை சேர்த்துருவேன் டாக்டர். ஒரு 6 லட்சம் ரூபாய் விழுச்சுன்னா என்ன செய்வேன் டாக்டர்? 6 லட்சம் ரூபாய் 3 பிள்ளையை கரை சேர்த்துருவேன் டாக்டர். ஒரு 10 லட்சம் ரூபாய் விழுச்சுன்னு வச்சுக்கிய, என்ன செய்வேன்? அவன் சட்டு நீ என்ன செஞ்சா, அப்படி விழுந்தா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தரேன் டாக்டர். எனக்கு 2 நான் போத்த அப்படித்தான் டாக்டர் மண்ட. மண்டுக்குரியவர்களை எண்ணி பார்க்கும். உலகமே இந்த காசை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற சராசரி உலகத்தை விட்டும் இறைநேசர்கள் கொஞ்சம் அப்பாற்பட்டு இருப்பார்கள். அந்த காசு அவர்களை போய் தொட முடியாது. 4வது தன்மை அன்பிற்குரியவர்களே, தக்வா, இறையச்சம். நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், இறையச்சம் இறையச்சம் என்று. ஒரு அஜத்து எப்பயுமே குத்துபால எல்லா அஜத்துமே ஓதுறது உண்டு. இத்தக்குள்ளாக துக்காத்தி, இத்தக்குள்ளா இத்தக்குள்ளா, வருஷ வருஷம் வார வாரம். இதே ஒரு இளைஞர் பொதுவாகவே நம்மளுக்கு தான் வந்து அரபி தெரியாது, வார வாரம் இத்தக்குள்ள இத்தக்குள்ளான்னு கேட்டு ஒருத்த காலேஜில் படிக்கிறவங்க அஞ்சிருக்காங்கண்ணா. யார் இத்தக்குள்ள போட்டு வர்ற, எல்லாம் நல்ல உள்ள தானே போட்டு வர்றாங்க. யாரை பார்த்து வார வாரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க, இத்தக்குள்ள இத்தக்குள்ளான்னு சொல்லி. அப்ப இத்தக்குள்ளான்னு என்னன்னே தெரியல. தக்வா என்றால் என்ன? அன்பிற்குரியவர்களே, தக்வாவுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தக்வான என்ன? அடிமை அல்லாஹு தஆலா சொல்வார்கள், அல் ஹௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹுவை பயந்து, அல் அமலு பித்தன்ஸீல், அல் குர்ஆனின்படி அமல் செய்து, அர் ரீலா பில் கலீல், அல்லாஹ் கொடுத்த குறைவானதையும் பொருந்திக் கொண்டு, அல் இஸ்திஆதாது யௌமி ரஹீல், மறு உலகத்திற்கு யார் தயாரிப்பு செய்கிறாரோ அவர்தான் முத்தகி. இந்த 4 தன்மையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் முத்தகி. இந்த தக்வா உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உஹைத்தத்திலே முத்தகீன், சொர்க்கம் முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நரகத்திலிருந்து யாருக்கு விடுதலை? முத்தகீன்களுக்கு விடுதலை. யாருக்கு நாம் ரிஸ்க்கை கொடுப்போம்? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான் முத்தகீன்களுக்கு. யாருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வோம்? இன்னமாய தக்கப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். யாருக்கு பாதுகாப்பு உண்டு? முத்தகீன்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இன் தஸ்பிரு ஃபதத்தகு ஃபைன் தாலிக மின் அஸ்மில் உமூர், யாருக்கு புகழ் உண்டு? தக்வா உள்ளவர்களுக்கு புகழ் உண்டு. எல்லாம் தக்வா தக்வா நிறைந்தவர்களாகத்தான் இறைநேசர்கள் இருப்பார்கள்.
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தக்குவாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய பயம் இருந்தால் சமுதாயத்தை இரண்டு கூறாக நாம் போடுவோமா? உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூன்றாம் கலீஃபா உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா எப்பயுமே மினாவிலே நாலு ரக்அத் தான் தொழுவாங்க. அபூதர் ரலியல்லாஹுக்கு செய்தி கிடைக்குது, எப்பயுமே இவங்க நாலு ரக்அத் தொழுகிறாங்க, அது சரிதானான்னு மசாலா கேட்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு. நாலு ரக்அத் பெருமானாரோடு நான் ஹஜ்ஜிலே மினாவிலே தங்கி இருக்கிறேன், ரெண்டு ரக்அத் தான் தொழுதாங்க. பெருமானார் ரெண்டு ரக்அத் தான் தொழுதிருக்கிறாங்க, நாலு ரக்அத் தொழவே இல்லை. அடுத்த வருஷம் அபூதர் அலி அல்லாஹ்வும் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, உஸ்மான் அலி அல்லாஹ்வும் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. உஸ்மான் அலி அல்லாஹ்வோட சேர்ந்து நாலு ரக்அத்தை தொழுதுறாங்க. இந்த மசாலா கேட்டவரும் வந்திருக்கிறார். எங்க போன வருஷம் மசாலா கேட்டப்ப அந்த எதிரி எதிர்னீங்க, நாலா தொழுதாங்க, நான் ரசூலுல்லாஹ் கூட தொழுதே ரெண்டு அப்படின்லாம் சொன்னீங்க, இவங்க கூட சேர்ந்து நாலு தொழுதுட்டீங்களே, நீங்க சொல்ல மாட்டீங்களா என்று கேட்க அபூதர் அலி அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சமுதாயத்தை நான் ரெண்டாக்க விரும்பவில்லை என்றாச்சு. நான் ரெண்டு ஆண்டு சொன்னா எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், உஸ்மான் அலி அல்லாஹ்வுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும், அப்ப என் சமுதாயம் ரெண்டு பட்டு போகும், இதை நான் விரும்பவில்லை. அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், இந்த ஒரு ஹதீஸ் போதாதா? இன்றைக்கு சமுதாயத்தை எத்தனை கூறுகள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இளைய சமுதாயத்தை இன்றைக்கு கூறு போட்டு ஒன்றுமே முடியாமல் எங்கே செல்வது என்றே தெரியாமல் தத்தரிக்கிற இளைஞர்களை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறோமே. அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கிருக்கிறது என்பதை மறந்து போனோமா? அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தக்குவா நான்காவது அடையாளம், அல்லாஹுவின் அச்சம் வேண்டும். அஞ்சாவதாக கனா, உள்ளதை கொண்டு போதுமாக்கும் சிந்தனை வேண்டும். இது எனக்கு போதும், 6 கோடி ரூபாய் சூப்பர் மார்க்கெட்ல திறக்க மாட்டோம், எங்களுக்கு இது போதும் என்ற சிந்தனை வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கிக் கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வர்றாரு, இன்னி முஹிப்பன்னக்கு ஆனன்னாஸ், மக்களிலேயே பெரிய பணக்காரனாக நான் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே, அதற்கு நான் என்ன செய்யட்டும் நாயகமே? பெருமானார் சொன்னார்கள், குன் கண்ணாகன் தக்குன் ஆனன்னாஸ், போதும் என்ற மனதோடு, அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லா, போதும் என்ற மனதோடு நீ தான் முத்தகி, நீ தான் தக்குவா உள்ளவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த கனாஅத் உள்ளதை கொண்டு போதுமாக்கும் சிந்தனை வந்ததா? அல்லாஹு அக்பர். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸ் நூல்களை நீங்கள் தொட்டு பாருங்கள், என்ன அழகாக அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும், 80,000 திர்ஹம் ஒரே நாள்ல தர்மம் பண்றாங்க, 80,000 திர்ஹத்தை ஒரே நாள்ல தர்மம். பரீரா வந்து கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய ஃபாதிமா கேட்கிறாங்க, இன்னைக்கு நாம நோன்பு துறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே, அத்தனை தர்மம் பண்ணியாச்சே, நோன்பு திறக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, நம் வீட்டில் இருக்கிற தண்ணீர் நமக்கு போதும் என்றார்களே, இது கனா, இது கனா. இந்த சிந்தனை எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? வலிமார்களை தவிர இறைநேசர்கள் அத்தனையும் அள்ளி கொடுத்து விட்டு இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுகிற மனோபாவம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் வாழ்வார்கள். இரு பேர் தான் கனா. 6வது தன்மை தஸ்லீம், தன்னை அப்படியே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள். நுக்கபாக்களுக்கு 24 அடையாளத்துல உன்னை தன்னை அப்படியே ஒப்படைத்து விடுவார்கள். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் கொண்டு போய் அப்படியே அண்ணன் தன்னை ஒப்படைச்சிட்டாங்க, தம்பி நாங்க வந்திருக்கிறோம், அண்ணன் எப்படியாவது நரகத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அத்தஸ்லீம், இன்னொன்னு மிஸ்ரி ரமத்துல்லாட்ட போய் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களா, அல்லாஹ் எப்படி நாடுறானோ அப்படி இருக்கேன், ஏண்டா என்னை நான் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டேன், அல்லாஹ் எப்படி என்னை விரும்புகிறானோ அப்படி வைத்துக் கொள்ளுவான். உண்மை அப்படியே இந்த ஒப்படைக்கிறது மூணு வகை இருக்கு. ஒன்று டாக்டரை நம்பி நம்மள ஒப்படைப்போம், இது வந்து ஒரு 25% தான் டாக்டரை நம்புவோம் இல்லையா? டாக்டர்கிட்ட போய் காட்டுறோன்னு சொன்னா டாக்டர் சொல்றது எல்லாம் கேட்டுறமா? சுகருக்கு டாக்டர் சொல்லுவாரு என்னென்ன சொல்றாரோ எல்லாத்தையும் தலையாட்டிட்டு வந்து, உலகத்தில் எந்த ஜீவராசியும்
தடுக்கப்பட்டதை சாப்பிட்றதே இல்லை. என்னைக்காவது புளி ஒரு வழியோ இல்லை உள்ள சாப்பிட்ருக்கா? என்னைக்காவது மான் வேற வழியே இல்லை கறிதான் இருக்கு சாப்பிட்டுருக்க மான் செத்தாலும் சாகுமே தவிர அந்த கறியை சாப்பிடாது, மான் சாப்பிடாது. ஆனால் நம்மளு தான் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா தான் சாப்பிடுவேன். சுகர் சாப்பிடக்கூடாது, நீங்க ஒரு சுகரை தொடவே கூடாது, காக்கலோ மைசூர் பாக்கு கூடு வாங்கி அடிப்பேன் இல்லையா? அப்ப டாக்டர் நாம நம்புறது ஒரு 25%, பெத்த தாயை நம்புறது ஒரு 50%, முழுமையா நம்புறது இல்ல. ஆனா மையத்து குளிப்பாட்டுபவனை நம்புவது 100%. மையத்து எப்படி நம்பும்? அவன் எப்படி புரட்டானோ அப்படி புரளும் மையத்து இல்லையா? இதை போன்றுதான் வழிமார்கள் தன்னை அப்படியே அல்லாஹ்விடத்திலே 100% ஒப்படைத்து விடுவார்கள். ரப்பே நீ என்ன நினைக்கிறாயோ அப்படி நடத்து. இதுதான் முகபாக்களின் 6 தன்மை, தஸ்லீம். 7 அல் இல்ம், அல்லாஹு அக்பர், இல்மே முகாஷஃபா. வழிமார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய முகத்திலிருந்து கல்வி ஞானத்தை கொடுத்திருப்பான். இது இல்மே முகாஷஃபா. ஒரு பெண்ணை 5 பேர்கள் சேர்ந்து கற்பழித்தார். அவர் மசாலா கேட்க வந்திருக்கிறார். ஒரு பெண்ணை 5 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள். ஒருவருக்கு மரண தண்டனை, சாகர வரைக்கும் ஜெயில். இன்னொருவருக்கு கல்லால் எரிந்து கொள்ளுதல். இன்னொருவருக்கு 100 கசையடி. இன்னொருவருக்கு 50 கசையடி. இன்னொருவருக்கு தண்டனையே இல்லை. போடு 5 பேர் ஒன்னாத்த கற்பழிச்சாங்க, ஆனா தண்டனை மட்டும் வித்தியாசமாக இருக்கிறதே, இது சாத்தியமாகுமா என்று கேட்பதற்காக வந்திருக்கிறாய். அதுதானே மாம் ஜாபிர் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து அம்மான் தலையாற்றுற. ஆமா அதுதான். பதிலும் கொடுத்தார்கள், விபச்சாரத்தை ஹலால் என்று ஒருவன் நினைத்து, ஹராமை ஹலால் என்று நினைத்து கற்பழித்தால், தெரிந்தே கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை. திருமணம் முடித்தவன், 2வதாக அவனுக்கு ஹராம் ஹலால் தெரியாது, திருமணம் முடித்தவன் கற்பழித்த காரணத்தினால் அவனுக்கு திருமணம் முடித்ததால் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற தண்டனை. 3வது ஒருத்தர் திருமணம் முடிக்காதவனும் இருக்கிறான், அவன் கற்பழிச்சதுனால அவனுக்கு 100 கசையடி. 4வது உள்ளவன் அடிமை, அவன் கற்பழித்ததால் அவனுக்கு 50 கசையடி, பாதினா. 5வது உள்ளவன் விளக்கம் இல்லாதவன், மஜ்னு, எல்லாரும் சேர்ந்து என்னமோ செய்யறாங்க, இவனும் செஞ்சான், இவனுக்கு தண்டனை இல்லை. இது சாத்தியமே என்பதை உள்ளத்தில என்ன நினைத்து வந்தாரோ அப்படியே சொல்லுகிற ஆற்றல் இதே முகாஷஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நேசர்களுக்கு அந்த கஸ்பான இல்மை கொடுத்தான். அன்புக்குரியவர்களை என்ன நினைத்து வருகிறார்களோ அதை சொல்லுகிற ஆற்றல். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா வீட்டுக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், அவன் நினைச்சிட்டு வர்றதை சொல்றாங்க, இதைத்தான் நான் நினைச்சிட்டு வந்தேன், வீட்டுக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், வெளியே போறான், போயிட்டு வந்த உடனே இந்த கறியை நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஹலால் இல்லைன்னா அவங்க சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு ஹலால் இல்லைன்னாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த மசாலா தானே கேட்க வந்த. ஆமா, வீட்டுக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது அவன் காபிரா இருக்கிறான், கொடுத்துட்டு வெளியே போனா முஸ்லீம் ஆயிட்டான், முஸ்லீம் ஆகி உள்ள வந்தான்னா அந்த கறி அவன் சாப்பிட முடியாது. ஏன்னா யாரும் அறுத்த கறி குஃப்ருனால அறுத்த கறி, அதனால சாப்பிட முடியாது. இன்னும் வெளியே போன நேரத்துல வீட்டுல இருக்கிறவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, அவங்களும் இந்த கறியை சாப்பிட முடியாது. இதைத்தானே கேட்க வந்தாய் என்று விளக்கம் அளித்தார்களே. இந்த இல்முக்கு பேர் இல்மே முகாஷஃபா. இந்த இல்மே முகாஷஃபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வதாக கொடுக்கிறான் இறை நேசர்களுக்கு. 8வதாக அல் ஹில்ம், அவர்கள் யாரையும் பழிவாங்க மாட்டார்கள். இறை நேசர்களுக்கு பழிவாங்க பிடிக்காது. நுகபாக்கள் இந்த மாதிரி உள்ளவர்கள் இருக்கிறார்களே, இறந்தும் ஹயாத்தாக இருப்பார்கள். இந்த தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா அவர்களை பற்றி நாம் நினைத்து பேசுகிறோமே, என்ன காரணம்? 24 அம்சங்களும் நிறைவாக அவர்களிடத்தில் இருந்தது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், அண்ணன மாதிரி வழிகெடுத்த தலைவர்கள், யாருடைய பேராவது தெரியுமா?
யாருடைய பேராவது சென்ற நூற்றாண்டுல யார் இருந்தாங்க, அந்த நூற்றாண்டுல யார் இருந்தாங்க, எல்லாம் காலத்தால் அழிந்து போனார்கள். இறை நேசர்களை காலம் என்ற லம்பரால் அழிக்க முடியாது. அப்ப எட்டாவது அடையாளம் மன்னிக்கும் மனோபாவம். அபாயசீதர் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹித்தால அலை ஒரு மரக்கட்டையால மண்டல் அடிச்சான. இறை நேசர ரத்தம் வழிகிறது. வீட்டுக்கு போய் அடிச்சவன் வீட்டுக்கு பரிசு அனுப்புனாங்க. என்னைக்காவது இதை நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோமா? பரிசு எதுக்குன்னா, நீ நன்மையை எனக்கு கொடுத்ததால் உனக்கு நான் பரிசு கொடுக்கிறேன். ஒரு இறை நேசரை அடிச்சா அன்பிற்குரியவர்களே, அந்த பாவம் புள்ள கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். என்னை அடித்ததால் எனக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுகிறான், நன்மையை எழுதியதால் உனக்கு நான் பரிசு அனுப்புகிறேன் அனுப்புனான். எங்கே இருக்கிற ஒன்பதாவது அடையாளம் சபுர். இறைநேசர்கள் என்ன வம்பெடுத்தாலும் பொறுமையா இருப்பாங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிபுத்திலா சோதனைகளில் பொறுமையாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை, அல்லாஹு அக்பர், அவங்க வீட்டுக்காரமா மாதிரி உலகத்துல எந்த மனைவியுமே இல்லை. சில நேரத்தில் இறைநேசர்களுக்கு அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி மாதிரி மனைவியை விட்டுருவான். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் இல்லையா. அதே மாதிரி அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு முரீது ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறார். வந்த வீட்டை கதவை தட்டி, உங்க வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா, ஷேக் இருக்கிறாங்களான்னு கேட்க, இருந்திருந்து அந்த ஆளையா பார்க்க வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசினவுன்னு வந்தவருக்கே குழப்பம் ஆயிடுச்சு. நம்ம வேற வேறு மாறிட்டோமோ? இது அபுல் ஹசன் ஹர்கானி வீடுதானா? அந்த ஆள் வீடுதான் இது. அவரை போய் பார்க்கறதுக்கு இங்க இருந்து வந்திருக்கிறிய அப்படி இப்படின்னு பேச, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வந்தது வந்து எங்க இருக்கிறாருன்னு கேட்டு பாத்துட்டு போயிடலாம். எங்க இருக்கிறாரு? இந்த காட்டுல ஒரு மரத்தடியிலதான் இருப்பாரு, அந்த காட்டுல, அந்த ஆளை போய் பாத்துட்டு வா அப்படின்னு இந்த மனைவி சொல்ல இவருக்கு மனசெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு பேச்சு பேசினா வீட்டுல இருக்கிற அம்மாவே ஏத்துக்கறல. அதனால நம்ம நிலைமை என்னவோ என்று எண்ணிக்கொண்டு காட்டுக்கு போனா அந்த மரத்துக்கு சிங்கத்திலே சவாரி செய்து வருகிறார்கள். சிங்கத்திலே சவாரி அபுல் ஹசனுல் ஹர்கானி. என்னங்க வீட்டுல அந்த அம்மா அந்த போடு போடுது, காட்டுல நீங்க இந்த போடு போடுறீங்க, சிங்கத்திலே சவாரி செய்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். சொன்னார்களாம் அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, வீட்டிலே நான் பொறுமையாக இருப்பதால் தான் ரப் எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். வீட்டிலே நான் பொறுத்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் சபர் இல்லை என்றால் இறைநேசர்களுக்கு எவ்வளவு பெரிய சறுக்குதல் தெரியுமா? அதையும் வரலாறுகள் பேசுகிறது. இந்த தன்பீகுல் முஹத்தரீன், உலமாக்கள் இருந்து அந்த நூல் கண்டிப்பாக அவசியம். தன்பீகுல் முஹத்தரீன், அல்லாஹு அக்பர், அது ஒரு வரலாறு எழுதுவார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பள்ளிவாசல முன்னாடியே வந்து உட்கார்ந்தாங்க. இறைநேசர்கள் எப்பயுமே கரெக்டா முன்னாடி வந்து உட்கார்ந்துருவாங்க இல்லையா. யார் தொழுது வைக்க வர்றா, தொழுது வைக்க வர்றா, இமாம் யாரு, இமாம் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இமாமாக உள்ளே வருகிறார்கள் ஹபீபி அஜமி, அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹ், அபுல் ஹசனுல் பஸ்ரி. இவங்க பியூர் அரபி, ஹசன் பஸ்ரி பியூர் அரபி, ஆனா ஹபீபி அஜமி, அவர் அஜமி. இந்த அஜமிகளுக்கு சரியா சுவாது அது இதெல்லாம் வராது. இவருக்கு பின்னாடி தொழுதா, தொழுவை கூடுமா கூடாதா, தொழுவை கூடுமா கூடாதா, தொழுவை கூடுமா கூடாதா, இப்படியே யோசிச்சு தொழுகாமலே போயிட்டாங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா, இவர் அஜமி ஆயிடுச்சு, நம்ம அரபி ஆயிடுச்சு, இவருக்கு பின்னாடி தொழுதா தப்பு தப்பா ஓதுவாரு, அதனால தொழுவை கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா தொழுதுட்டு கிளம்பிட்டாங்க. அன்று இரவு கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டார்கள். அல்லாஹ் உன்னுடைய படித்தரத்தை உயர்த்துவதாக இருந்தான், அவரோடு தொழுதிருந்தால் உயர்த்தி இருப்பான், கொஞ்ச நேரம் சபர் இல்லாததால் படித்தரம் குறைந்து போனது என்றார்கள். கொஞ்ச நேர சபர், இதை சொல்லி சொல்லி அழுவார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்கள் சொல்லி சொல்லி அழுவார்கள். கொஞ்ச சபர் இன்மையால் எனக்கு கிடைத்த கை சேதமே, எனக்கு கிடைத்த கை சேதமே என்று அழுகிறார்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம் தலையின் அண்ணனின் பொறுமை இன்மையால் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய சரிவுகளை சந்தித்திருக்கிறோம் தெரியுமா? அன்பிற்குரியவர்களை, காவலர்கள் பூட்ஸோடு நம்முடைய பள்ளிகளுக்குள் ஏறுகிற அவலம். தொப்பி போடும் பள்ளியா, தொப்பி போடாத பள்ளியா, விரலை ஆட்டும் பள்ளியா, விரலை ஆட்டாத பள்ளியா? அன்பிற்குரியவர்களை, பிற சமூகத்திற்கு மத்தியிலே கேவலமான நிலையை ஏற்படுத்திய பெருமை யாரைச்சா? கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம்.
பத்தாவது அடையாளம் ரிமா, பொருத்தம். அல்லாஹ் ரசூலை பொருந்தி வாழ்வார்கள். ரிமா எவ்வளவு ரிமா தெரியுமா? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை வரலாறுகளை புரட்டி பார்க்கிறோம். மாலிக் இப்னு தீனார், அல்லாஹு அக்பர், நான் ஒரு இறைநேசரை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க, இந்த கனவுகளிலே இறைநேசர்களும் இறைநேசர்களும் சந்திப்பார்கள், நாமும் இறைநேசர்களை கனவிலே சந்திக்க முடியும், மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்ப மாலிக் இப்னு தீனார் ஒரு இறைநேசரை கனவிலே காட்டப்படுகிறது, பகதாதுக்கு போங்க, இந்த இடத்துல அந்த இறைநேசர் இருப்பார்னு கனவுல காட்டப்பட, அதை அந்த கனவை பார்த்து அந்த இடத்திற்கு பகதாதினுடைய பள்ளிக்கு வருகிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அந்த பள்ளியில கரெக்டா ஒருத்தரை பாக்குறாங்க, அந்த பள்ளியினுடைய மோதினார், அவர்தான் கனவிலே காட்டப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளியினுடைய மாத்தினாக இருந்து போய் பார்த்த உடனே அந்த மாத்தின் சொன்னார்களாம், மாத்தின் சொல்லுகிறார்கள், யா மாலிக் இப்னு தீனார், அஸ்ஸலாமு அலைக்கும், என்னை எப்படி நீங்க மாலிக் இப்னு தீனார்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? உன் கனவிலே போட்ட ரப்புல் ஆலமீன் என் கனவிலும் போட மாட்டானா உன் உருவத்தை என்றார்களாம். உன் கனவிலே என்னை போட்டவன் என் கனவிலே உன் உருவத்தை போட மாட்டானா? எங்க வீட்டுக்கு இருந்தாலே வாங்க என்று அழைக்கிறார்கள். வீட்டுக்கு போனா விருந்தாளிக்கு நம்ம என்ன கொடுப்போம்? நம்ம வீட்டுக்கு எல்லாம் விருந்தாளி கூட்டு போனா என்ன செய்வோம்? எப்பயும் இருக்கிற உணவு இருக்காது, தடபுடலா இருக்கும், ஒரு ரெண்டு மூணு ஐட்டமா அது கூட இருக்கும். ஆனா அந்த மாத்தின், அல்லாஹு அக்பர், ரெண்டு ரொட்டியை கொண்டு வந்து வச்சாரு, ரெண்டு ரொட்டியை கொண்டு வந்து வச்சாரு, அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சாரு, அந்த பாத்திரத்துக்குள்ள மாணிக்க முடியும் தீனார் இப்படி பார்த்தாங்கன்னா ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி உப்பு இருந்த மாதிரி தெரியுது, உப்பு இருந்த மாதிரி தெரியுது, பச்சை கலர்ல பூசாக்கலாம் முடிச்சிருக்கு, இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே ஏற இறங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, எங்க நான் விருந்தாளியா வந்திருக்கிறேன். இப்ப சொன்னார்களா, நான் உப்பை என் உணவாக தொட்டு 17 ஆண்டுகள் ஆகிறது என்று. உப்பை நான் உணவாக தொட்டு 17 ஆண்டுகள் ஆகிறது. முஜாஹதத்துன் நஃப்ஸ். மாலிக் இப்னு தீனார், என்னை போன்று நீங்கள் ஆக வேண்டுமானால் உங்களுடைய நஃப்ஸை அடக்குங்கள், அல்லாஹுவை பொருந்திக் கொள்ளுங்கள் என்று பாடம் சொல்லி கொடுத்ததை மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் ரீமா, அல்லாஹுவை பொருந்தி வாழ்ந்தவர்கள். இப்ப நுகபாக்கள் இந்த தரத்திலே இருந்தார்கள். இன்னைக்கு நாம எல்லாம் சொல்ல முடியுமா? அமீர்புரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பல அமுக்கி அமுக்கி பார்த்து அதை வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டு நாம வழி இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். அப்ப அந்த இறைநேசர்களை மதிக்கவாவது தெரிந்திருக்க வேண்டுமே, அவர்களோடு சேர்ந்து நாம் இணைந்து கொள்ளலாமே. அல்லாஹ் அக்பர். அடுத்த தன்மை 11வது, இஹ்லாஸ், மன தூய்மை. அன்பிற்குரியவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய அமல்களை பார்ப்பதில்லை. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நீங்க குர்ஆனை எடுத்தீங்கன்னு சொன்னா சொன்ன சொற்களை எல்லாம் அல்லாஹ் கணக்கு எடுக்கிறான். கிராமன் காத்திவீனை அலமுனமா தஃபலூன், செய்வதை எல்லாம் கிராமன் காத்திவீன் மலக்குகள் எழுதுகிறார்கள். மா யல்ஃபலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீர், சொல்லுகிற சொற்களை எல்லாம் மலக்குகள் கணக்கெடுக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மட்டும்தான். உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அதனால உள்ளத்துக்குள்ள இஹ்லாஸ் இருக்க வேண்டும். மனிதர்களுக்காக எவன் வேலை செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எழுதுவதில்லை. ஒரு அழகான வரலாறை எழுதுவார்கள், விதாயத்துல் ஹிதாயா, எல்லா அரபி மதரசாவளையும் ஓதி கொடுக்கிற கிதாபு. மாதி இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்கிறவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், முஆத், என்னுடைய உம்மத்தின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நிறைய அமல் செய்திருப்பார்கள் முஆத், முதல் வானத்திற்கு என் உம்மத்தின் அமல் எடுத்துச் செல்லப்படுகிற பொழுது இவன் பெருமை அடித்தவன் என்று மலக்குகள் அந்த அமலை தூக்கி எறிந்து விடுவார்கள். முஆத், இரண்டாவது வானத்திற்கு சில பேர்களின் அமல் எடுத்துச் செல்லப்படும், முதல் வானத்தை கடந்து போயிடும், இரண்டாவது வானத்தில் இருக்கிற அமர்கள் எல்லாம் இவன் ஹசத், பொறாமை குறித்த காரணத்தினால் இவனுடைய பொறாமை அமல்களை தூக்கி எறியுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். சில அமல்கள் மூன்றாவது வானம் வரை உயர்த்தப்படும், அந்த மூன்றாவது வானத்திலே சொல்லப்படும், இவனுடைய அமலை தூக்கி எறிந்து விடுங்கள், இவன் உலகத்திலே வாழுகிற பொழுது கஞ்சனாக வாழ்ந்தான் என்று தூக்கி எறியப்படும். சில அமல்கள் 4வது வானம் வரை செல்லும், 4வது வானத்திலே சொல்லப்படும், இவனுடைய அதாவத்தால் இவன் உலகத்திலே வாழுகிற பொழுது விரோதம் கொண்டிருந்தான், அதனால் இவனுடைய அமல்களை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். சில அமல்கள் 5வது வானத்திற்கு உயர்த்தப்படும், 5வது வானத்தில்
காலத்திலே இவன் கோபமுள்ளவனாக உலகத்தில் வாழும் போது கடும் கோபக்காரனாக இருந்தால் என்று தூக்கி எறியப்படும். ஆறாவது வானத்திற்கு உயர்த்தப்படும். இவன் கோல் சொல்லி புறம் பேசுபவனாக இருந்தான் என்று தூக்கி எறியப்படும். ஏழாவது வானத்திற்கு உயர்த்தப்படும். அந்த நேரத்திலே இவன் காம வெறியனாக இருந்தான், விபச்சார சிந்தனை கொண்டிருந்தான் என்று தூக்கி எறியப்படும். சில அமல்களை 3000 மலக்குகள் தக்பீரோடு தஹ்லீலோடு 3000 மலக்குகள் தூக்கி செல்லுவார்கள். ஏழு வானத்தையும் கடந்து செல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசை நெருங்குகிற பொழுது அல்லாஹ் பழைய துணியை சுருட்டி எறிந்ததை போன்று இவன் அமல்களை எரிந்து விடுங்கள், இவன் உள்ளத்திலே எனக்கு இடமில்லை, அடுத்தவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே செய்தான். அதனால் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். எல்லாம் கடந்தால் கூட இஹ்லாஸ். இன்னைக்கு நாம பொருட்களையே பார்க்கிறோம், குவாலிட்டி பார்த்து தானே வாங்குறோம், குவாண்டிட்டி குவாலிட்டி. சைனா பொருள் சொன்னா தூக்கி வச்சிடறோமா இல்லையா? ஜப்பான் இருக்கா, ஜெர்மன் இருக்கா, பார்த்து பார்த்து வாங்குறவே. அன்புக்குரியவர்களே, இதை போன்று நாம் நிறைய பேசுகிறோம், நிறைய செய்கிறோம். அல்லாஹ்விடத்திலே குவாலிட்டியானது எது என்றால் இஹ்லாஸ், மன தூய்மையோடு இறைவனுக்காக வேண்டியே செய்கிற அமல்கள் இருக்கிறதே, இதுதான் குவாலிட்டியான அமல். இந்த அமல்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக் கொள்கிறான். இந்த இஹ்லாஸ் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தான் முகபா. அடுத்த அஹ்லாக்கி ஹசனா, அல்லாஹ் அக்பர், 12வது தன்மை, எல்லா நற்குணங்களும் அவரிடத்தில் இருக்கும். 13வதாக மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஆளுமை வல்லமை உள்ளமை அனைத்தையும் அறிந்திருப்பார். வழியுள்ளமை யார் தெரியுமா? அல்லாஹுவை பற்றி எவ்வளவு தெரியுமோ அவர் அல்லாஹுவுக்கு நெருக்கமானவர். நமக்கு அல்லாஹ் பத்தி எவ்வளவு தெரியும், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பற்றி என்ன தெரியும், அல்லாஹ்வினுடைய ஆளுமையை பற்றி, அல்லாஹ்வினுடைய வல்லமையை பற்றி என்ன தெரியும்? அப்படியா? சரி, மரணத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் என்றால் பாவம் செய்து கொள். மரணத்தை மலக்குள் முகத்து வரும்போது நான் வர முடியாது என்று மலக்குள் முகத்துல சண்டை போடுறதுக்கு தைரியம் இருந்தா பாவம் செஞ்சுக்கோ. இது யாருனால முடியும்? மலக்கு முகத்துல சண்டை போட முடியுமா? அல்லாஹ்வுடைய உணவு அல்லாத உணவை சாப்பிட முடிந்தால் பாவம் செய்து கொள். எல்லா உணவுமே அல்லாஹ் கொடுத்தது தானே. சரி, ஜபானியாக்கள் நரகத்திற்கு நீ பாவம் செய்கிற பொழுது இழுத்து செல்வார்களே 19 மலக்குகள் ஜபானியாக்கள், அவர்களை மீறுவதற்கு முடிந்தால் நீ பாவம் செய்து கொள். இதுவும் முடியாது, அப்ப பாவம் செய்யாம பேசாம இரு. அல்லாஹ்வை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். 14வதாக அன்புக்குரியவர்களே, யக்கீன், அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை அவர்களிடத்திலே கூடுதலாக இருக்கும், யக்கீன் உள்ளவர்களாக இருப்பார்கள். 15வதாக, இன்னைக்கு எந்த தலைவன்டையுமே யக்கீன் இல்ல, நாங்கள் கூடுதல் ஆய்வு, அதுக்கப்புறம் நாங்க இதுல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், இதுல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், உனக்கு யக்கீனே இல்லையே. நாங்கள் 1400 ஆண்டுகளாக ஒரே யக்கீனில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சஹா, அல்லாஹு அக்பர், இறை நேசர்கள் சக்காத்து கொடுக்கறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்து கேட்கிறார், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்து கேட்கிறார், என்ன கேட்டாரு, 40 ஆட்டுக்கு எத்தனை ஆடு சக்காத்து கொடுக்கணும்? 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு சக்காத்து கொடுக்கணும்னாங்க. பக்கத்தில் சைபானி ராகி உட்காந்துருக்காங்க. நான் சொன்னது சரிதானாங்க, என்கிட்ட தப்புன்னாங்க. அவர் சூஃபி, அவர் நுக்கபா, இன்னும் நீங்க சொன்னது தப்புன்னு என்ன சொல்றீங்க? ஆமா, என்கிட்ட 40 ஆட்டுக்கு 40 கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். கொடுத்தது அவன் தானே, அவனுக்காண்டு கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே, திரும்பி அவன் கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க மாட்டானா? 40க்கு 1ங்கிறது ஷரியத், 40ஐயும் 40ஆக கொடுப்பது தரீக்கத் என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹிக்கு ஷைபானி சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சஹாஹியத், அடுத்த தன்மை சிதுக்கு இருக்க வேண்டும், உண்மையை பேசுவோராக இருக்க வேண்டும். சுக்குர் இருக்க வேண்டும். 17வதாக சுக்குர், நன்றி செலுத்துகிற மனோபாவம் இருக்க வேண்டும். 18வதாக தஃபக்குர், அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 19வதாக ரிக்ருல்லாஹ், எப்பொழுதுமே நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இத்திபாவுத்தீன், 20வதாக மார்க்கத்தை பின்பற்றி அவர் நடக்க வேண்டும், எல்லா செயல்களையும் மார்க்கம் இருக்க வேண்டும். 21வதாக தர்க்கு துன்யா, உலகத்தை விட்டுவிட வேண்டும், உலகத்தின் ஆசையை விட்டுவிட வேண்டும். 22வது தர்க்குல் ஹவா, மனோ இச்சையை விட்டுவிட வேண்டும். அல்லாஹு அக்பர். சிறிய சித்தி, 30 ஆண்டுகளாக குளிர்ந்த தண்ணீர் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். 30 வருஷமா ஆசைப்பட்டாங்க. இந்த நஃப்ஸை எப்படி ஒடுக்குனாங்க? நஃப்ஸ் கேட்கும் போது கொடுக்க முடியாது. 30 வருஷமாக
தண்ணீர் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் பார்க்க வந்தவங்க மாலிக்கிபுன் தீனார் ரஹ்மத்துல்லா, கொஞ்சம் இவர் 30 வருஷமா ஆசையோடு இருக்கிறார் என்று குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து முன்னால் வைக்க தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எழுந்தவுடன் அந்த தண்ணீரை பார்த்தார்கள், குடித்தார்களா? இல்லை இல்லை, கனவிலே மலக்குகள் வந்து ஹூர்லிங்கள் சொல்லிவிட்டார்கள், நான் வேண்டுமானால் தண்ணீரை நீ விட்டுவிடு என்றார்கள். அதனால் எனக்கு ஹூர்லிங்கள் தான் வேணும், இந்த தண்ணி வாணான்ட்டாங்க. 23வதாக அல் யஹ்சானு இலல் மஹ்லூகாத், படைப்பினங்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும், எல்லா படைப்புகளுக்கும் உபகாரியாக இருக்க வேண்டும். 24வது ஃபஅலுல் கைராத், நன்மையையே செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 24 அம்சங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மறந்தும் உயிர் வாழ்வார்கள். அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அவர்களால் செயல்பட முடியும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லோரையும் ஒன்று போல் ஆக்கவில்லை. அதனால வழிமாறி என்று யாரெல்லாம் சொல்லப்படுகிறார்களோ 24 அம்சங்களும் இருக்கும். இது யாருடைய தன்மை? நுகபாக்களின் தன்மை. அதற்கு பிறகு நுஜபாக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு லாகிர், வெளிரங்கு அடையாளங்கள், உள்ரங்கு அடையாளங்கள், வெளியில் உள் உள்வெளி என்றெல்லாம் அடையாளங்கள் இருக்கிறது. இது தரீக்காக்களுக்குள் உள்ளவர்களுக்குள்ள செய்தி, இது சிறியான செய்தி, ரகசியமான செய்தி. அதனால் அன்புக்குரியவர்களே, நாம் விளங்க வேண்டும். இறை நேசர்கள், இறை நேசர்களின் பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டும். இறை நேசர்களை பார்க்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு கொடுக்க வேண்டும். மார்க்கத்தை மார்க்கமாக புரிந்து அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரசூல் இறை நேசர்கள் எந்த வழியிலே நடந்தார்களோ அந்த வழியிலே நடந்து வாழ்க்கையை சிறக்க வல்லவன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுல் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.